குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள்ஸ் தான். கொஞ்சம் அறுவடைக்கு தயாராகி இருக்குது. கத்திரிக்காய், செவந்திப்பட்டி கத்திரிக்காய், முள்ளங்கி. இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பறிக்கலாம். இது முள் கத்திரி, அவ்வளோ ஒரு பச்சை பசேரி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வெள்ளை கத்தரி. நான் டெய்லியும் எனக்கு காய்கறிகள் வந்து என்னுடைய கார்டன்லேயே கிடச்சிக்கிடும், இவ்வளோ பொருள் பறிச்சிருக்கிறேன். முள்ளங்கி, கத்தரிக்காய், கோழி அவரை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம கார்டனில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு செவந்திப்பட்டி கத்திரிக்கு பார்க்கலாம். நான் வந்து இந்த செவந்திப்பட்டி கத்திரிக்கை வந்து சுதாகர் சார் அந்த வீடியோவில் தான் பார்த்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் கிருஷ்ணா சீட்ஸில் சீட்ஸு வாங்கி நான் போட்டிருந்தேன். எனக்கு கத்திரிக்காய் நல்லா ஒரு செடி தான், நல்லா சூப்பராக ஜம்முன்ட்டு வளர்ந்து வருது. கத்திரிக்காய் எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு நான் சமைச்சவரை தான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது 4-5 கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காவை பாருங்கள், பார்க்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதுவும் எனக்கு என்ட்ரன்ஸில் இருக்கா, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்க. அடுத்தது முள்ளங்கியும் அறுவடைக்கு தயாராக உள்ளது. முள்ளங்கி வந்து கீரையும் நம்ம பொரியல் பண்ணலாம், முள்ளங்கியில் சாம்பாரம் வைக்கலாம், முள்ளங்கி கூட்டு வைக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அப்படி பூச்சி தாக்கல் இல்லாமல் மறந்தடிக்காத ஆர்கானிக் முள்ளங்கி நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வந்திருக்கு. ரொம்ப மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் பேட்சும் நான் வந்து சிகப்பு முள்ளங்கி போட்டுவிட்டுருக்கேன், அதுவும் வளர்ந்துருக்குது. அதுவும் இனி வேறு பாட்டில் மாற்றி வைக்க முடிச்சில் காமிக்கிறேன் உங்களுக்கு. தட்டடைங்க, சூப்பராக முள்ளங்கி வந்து விட்டது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் எங்கள் வீட்டில். ஒரு ஜானுக்கு முள்ளங்கி வளர்ந்துருந்து நல்ல வளர்ச்சி நல்லாயிருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று, மொத்தம் 2 பறிக்கிறேன். இன்னும் 4 இருக்குது, அது நெக்ஸ்ட் அறுவடையில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அறுவடைக்கு தயாராகும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கட்டை இதான், ஆனால் நல்லா வளைஞ்சிருந்துச்சு. அந்த இலைகள்லாம் பொரியல் பண்ணிடுவோம், அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது. முள்ளங்கி வந்து ஈஸியாக வளர்ந்து வருது, போட்டால் 3-4 முளைச்சிருது, ஈஸியாக வளர்ந்து வருது. இப்போ பாப்போம் கழுவிட்டு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அடுத்தது கோழி அவரை பார்க்கலாம். கோழி அவரையும் 2 காய் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பறித்தேன். சாம்பாருக்கு தானே 2 உண்டாலே டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது கத்தரிக்காய், முள் கத்தரிக்காய். முள் கத்தரிக்காயில் பச்சை வெரைட்டி. இதுவும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. நான் ஒவ்வொரு காய் தான் பறிப்பேன், அதிகமாக போட மாட்டேன். ஒவ்வொரு காய் தான், பச்சையில் ஒரு காயும், இப்போ வெள்ளையில் ஒரு காயும் பறிச்சுக்கிடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது, 2 கத்தரிக்குமே நல்லா குண்டு குண்டு இருக்குது. கருவேப்பிலை எங்கள் வீட்டில் இருக்குது, அதை கொஞ்சம் இப்போ தான் நல்லா நொடிச்சு விட்ருந்தேன், திரும்ப வளர்ந்து வந்திருக்கு. அதுலேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிடலாம். இன்றைய சமையலுக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சு நம்ம கார்டனில் இருந்து. முள்ளங்கி, கத்தரிக்காய், கோழி அவரை, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்களும் உங்கள் வீட்டில் கார்டன் அமைச்சு இதே போல் ஆர்கானிக்கான உணவுகளை சாப்பிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.